எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நம்ம கோமாளி வியூஸில் எல்லா அப்டேட்டுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வளரும் யங் டைரக்டர், யங் அண்ட் டைனமிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம், லோகேஷ் கனகராஜ் அவர்களை. இவர் வந்து இயக்கிய திரைப்படங்கள்லாம் ஒரு வித்தியாசமான மாடுலேஷனில் இருக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாநகரம் இவருடைய முதல் திரைப்படம். முதல் திரைப்படத்திலே ஒரு மிகப்பெரிய முத்திரையை பதித்தார் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இவரை மறக்க முடியாத ஒரு டைரக்டராக வருவார் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி கைதி, மாஸ்டர் திரைப்படங்களை இவர் இயக்கியிருந்தார். இப்போ அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, அவருடைய சமூக வலைதளம் பக்கத்தில் போட்டிருக்காரு, ஹலோ எவ்ரி ஒன், ரைட்டிங் திஸ் இன்ஃபார்ம் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல் விஷர், ஐ ஹவ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19. இவர் வந்து COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவலை வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் அவருடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் அவர் அழகாக கன்வே பண்ணிவிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா இவருடைய படைப்பு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாநகரம், கைதி, மாஸ்டர் இது எல்லாமே ஒவ்வொரு மாடுலேஷனில் இருக்கும். மாநகரத்தை விட கைதி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வசூல் அளவில் வெற்றி அடைஞ்சது. அதை விட மாஸ்டர் வந்து வசூல் அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நாளுக்கு நாள் முன்னேறி சென்று கொண்டிருக்கும் ஒரு இளம் இயக்குனர் இவர். இவருக்கு எப்படி கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் அப்டேட் தான். இப்போ கொரோனாவின் இரண்டாவது செகண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பரவலாக பல இடங்களில் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. சமீபத்தில் கூட கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கே கொரோனா வந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை பார்த்து நம்ம கண்டிப்பாக அதிர்ச்சி தான் அடைகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுக்கு வந்து ஆன்லைனில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, கல்லூரிகளுக்கும் ஆன்லைனில் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் போயிட்டுருக்கு. எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மினி லாக்டவுன் வரும் அப்படிங்கிறாங்க. எனிவே போன வருஷம் மாதிரி வாழ்க்கை அந்த துயரத்தில் போய் சிக்கிடக்கூடாதுன்னு மட்டும் கண்டிப்பாக நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். அதுமாரி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் கூடிய சீக்கிரம் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.